வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வழிபாட்டு முறை. இப்போ உள்ள காலகட்டங்களில் கடவுளை எப்படி வணங்கணும், கடவுள்கிட்ட என்ன கேட்கணும், கடவுள் வழிபாட்டு முறைனா என்ன அப்படின்றது இங்கே பல கோடி பேருக்கு தெரியாமலேயே நம்ம கோயிலுக்கு போகிறோம், கடவுளை வணங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் வீட்டுக்கு, இல்லையா? ஆனால் உண்மையிலேயே கடவுள் வழிபாட்டு முறை அதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அது இல்லைங்க. எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்றதுனால நம்மளும் கோயிலுக்கு போகிறோம். ஒரு அர்ச்சனை தட்டை வாங்கிக்கிட்டு கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுள்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போடுவோம், இல்லையா? எனக்கு அது வேணும், இது வேணும், பொருள் வேணும், பணம் வேணும், நகை வேணும், வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டுட்டு அந்த லிஸ்ட்டில் ஏதாவது கடவுள் கொடுக்க தவறிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட சண்டை போடுற நிகழ்வெல்லாம் கோயிலில் நடக்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதுதான் கடவுள் வழிபாட்டு முறையா, இப்படி தான் கடவுளை வணங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் இது இல்லை நண்பா. முதல்ல கடவுள் அப்படின்னா என்ன, கடவுள் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன, கடவுள் எங்கே உள்ளார் இப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாமே நமக்கு பதில் கிடைத்தால் மட்டுமே கடவுள் வழிபாடை நம்ம சரியாக செய்ய முடியும். சரி, கடவுள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். இந்த ஆற்றல் எங்கே இருக்குது, அணுவுக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றல். அதாவது அணுவுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒளியாக உள்ளது. இதனுடைய வடிவம் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கருணையே வடிவமாக, தயவே வடிவமாக உள்ளது அப்படின்னு நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் முன்னோர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. கடவுள் அப்படின்ற தன்மையை நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியாது, இல்லையா? நம்மளால் உணர மட்டுமே முடியும். அந்த தன்மை ஒளி வடிவமாக, அருளே தன்மையாக. அருள் என்றால் தயவு, கருணை. கருணை பொருந்தியவர் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லையா? அந்த இறை சக்தியாகிய அருள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அணுவுக்குள்ளே இருக்குது. அணுவுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, ஒளி வடிவமாக இருக்குது அப்படின்னு நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க. இதற்காக நம்மளுடைய திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு அணுவினுடைய வடிவம் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்காக ஒரு உவமை எடுத்து காட்டுறாரு. அதை எப்படி எடுத்து காட்டுறாரு அப்படின்னா, ஒரு மாட்டோட ரோமத்தை எடுத்துக்கோங்க. அந்த ரோமத்தை 100 பகுதிகளாக கட் பண்ணுங்க. அந்த 100 வரக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து அதில் 1000 கூறு போடுங்க. அதில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் அணுவின் வடிவமாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக, ஒரு உவமைக்காக நமக்கு சொல்லி காட்டுறார். அப்போது அணுவினுடைய வடிவத்தை நம்மளால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அணுவுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, இறைவன் ஒளி வடிவமாக, கருணை தயவு, அதாவது அருளே தன்மையாக கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இறைவன், அருளே தன்மையாகவும் ஒளி வடிவமாகவும் இருக்கும் இறைவன் எங்கெல்லாம் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கிற அனைத்து உயிர்களுக்குள்ளும், நீங்கள் பார்க்கிற அனைத்து பொருள்களுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். நம்ம மேலே உள்ள கருணையால், தயவால் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, எல்லா அண்டங்களையும் உருவாக்கி, உலகத்தை உருவாக்கி, அதுக்குள்ள உயிர்களை உருவாக்கி, பொருட்களை உருவாக்கி, மற்ற எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு இந்த உடம்பை கொடுத்து, அதில் மனம் புத்தி சித்தம் கொடுத்து, கண் காது மூக்கு வாய் இந்த உடம்பு, இந்த கருவிகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகத்தோட தொடர்பு ஏற்படுத்தி, அதன் மூலம் நமக்கு இன்ப துன்பத்தை கொடுத்து, அதிலிருந்து அனுபவத்தை கொடுத்து, பக்குவம் வர வச்சு, நாம அதாவது இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, ஜீவன் வேற இல்லை, இறைவன் வேற இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களும் கொடுத்து இறைவனாகவே மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிட்டுருக்காரு நம்மளுடைய கடவுள். இப்படிப்பட்ட இறைவனை நாம் எப்படி நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இவ்வளவும் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, எவ்வளவோ கொடுத்துருக்காரு, அவருடைய கருணை, அதாவது அவருடைய பெரும் கருணையை நினச்சி நினச்சி கடவுள் வழிபாடு செய்யணுங்க. இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் ஒருத்தர் தான். நீங்கள் பார்க்குற அனைத்து விஷயங்களும் எதுவாக இருந்தாலும், பார்க்குற உயிராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் அணுவின் கூற்று தான் இருக்குது. அந்த அணுவுக்குள்ளே அந்த அணுவை இயக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இறை ஆற்றல், ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இறை துகளுக்கே உள்ளது, அந்த இறை தன்மைக்கே உள்ளது, அவனே இறைவன். ஆனால் இப்போது நம்ம எப்படி கடவுளை பிரித்து வச்சுருக்கோம், ஒவ்வொரு கூட்டமைப்புக்கு ஒரு கடவுள்ன்ற பேரில் ஒருத்தர் இயேசுவை கும்பிட்றாங்க, ஒருத்தர் அல்லான்றாங்க, ஒருத்தர் சிவம் அப்படின்றாங்க,
இன்னொருத்தர் முருகன், இன்னொருத்தர் வந்து விஷ்ணு, இன்னொருத்தர் மாரியம்மா, இப்படி பலவாறு கடவுளுக்கு பல பேரை வச்சுக்கிட்டு நம்ம கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் உண்மை கடவுள் வழிபாட்டு முறையான்னு கேட்டிங்கன்னா இது அல்ல கடவுள் வழிபாட்டு முறை. கடவுள் ஒருத்தர் அப்படின்ற நினப்பு நம்மகிட்ட இருந்து கடவுள் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அதுவே உண்மை கடவுள் வழிபாட்டு முறையாக மாறுமே தவிர இது எல்லாம் கடவுள் வழிபாட்டு முறை அல்ல. இப்போது கடவுளை வணங்கணும், கடவுள் வழிபாட்டு முறை செய்யணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான குறிப்புகளை வள்ளலார் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, கடவுள் வழிபாட்டு முறை என்றால் கடவுளை உண்மை அன்பால் வழிபாடு செய்ய வேண்டும். அது என்னங்க உண்மை அன்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது கடவுள் அப்படின்னா நம்மளுடைய மனதுக்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு பொருள் இல்லையா? அணு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஆனால் கடவுள் வழிபாடு செய்யணும். கடவுள் வழிபாடு செஞ்சால் மட்டுமே அந்நிலையை எய்த முடியும் இல்லையா? அப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய கருணை நமக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அவ்வளோ விஷயங்கள் நமக்காக செஞ்சிருக்காரே, அவருடைய கருணை எவ்வளோ பெரியது, அவருடைய தயவு எவ்வளோ பெரியது இப்படின்னு நினச்சி, அவருடைய கருணையை நினச்சி நம்ம வழிபாடு செய்ய 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 நம்மளுடைய அகத்தில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மையானது நமக்கு உணர்த்தப்படும். இதைத்தான் கடவுள் வழிபாட்டு முறையில் வரக்கூடிய முதல் குறிப்பாக வள்ளலார் சொல்கிறார். ரெண்டாவது முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதனங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கறி சாப்பிடக்கூடாது, புலால் உண்ணாமை. ரெண்டாவது கொல்லாமை. என்ன கொல்லாமை? பிற உயிர்களை தன் உயிர் போல் நினச்சி எதையும் துன்பப்படுத்தக்கூடாது. தன்னுடைய மனதால், தன்னுடைய சொல்லால், தன்னுடைய உடம்பால் மற்ற உயிர்களுக்கு துன்பம் வராமல் நம்ம பாதுகாக்கணும். நம்ம துன்பத்தையும் கொடுக்கவும் கூடாது. இப்போ ஒரு எறும்பு போகுது, எறும்பை நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப அசால்ட்டாக பிடிச்சி நசிக்கிடுவோம் இல்லையா? அப்போது நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படின்றது நமக்கு புரியுது. அந்த எறும்புக்குள்ளே யாருங்க இருக்கா? எறும்புக்குள்ளேயும் அந்த இறை ஆற்றல் இருக்குல்ல. அப்போ நமக்கு அந்த தன்மை நமக்கு இல்லை. ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இல்லாமே போயிடுது இல்லையா? ஸோ கொல்லாமை கூடாது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது புலால் உண்ணாமை. அதாவது கறி சாப்பிடவே கூடாதுங்க. கறி சாப்பிட்றது அப்படின்றது மிகப்பெரிய பாவச்செயல். நமக்குள்ள இறைத்தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுபோக நம்ம பார்க்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்குள்ளேயும், பொருள்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இறைத்தன்மையானது இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதே இறைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ வெட்டி சாப்பிட்றது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் தர்மமாகும்? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய பாவச்செயல். இதுதான் கடவுள் வழிபாடா? இதை நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணுங்க. அதே மாதிரி சக உயிர்கள் மேலே அன்பு செலுத்த கற்றுக்கிறணும், கருணை காட்டணும், தயவு காட்டணும். ஏன் கருணை காட்டணும், ஏன் தயவு காட்டணும்? நீங்கள் யார்? நீங்கள் கடவுளின் பிள்ளை இல்லையா? கடவுளுக்கு என்ன குணம் இருக்குது? கருணை இருக்குது, தயவு இருக்குது. கருணை தயவு கடவுளுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அண்டங்களையும் உலகத்தையும் உயிரையும் பொருளையும் கருவிகளையும் கொடுத்து, இந்த உலகத்தில் உடம்பையும் கொடுத்து, உங்களுக்கு உங்கள் மேலே தயவு இருக்கிறனால தானே அந்த தன்மை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து படைச்சு உங்களை வந்து அனுபவிக்க விடுறான் கடவுள். அப்போ அவனுடைய குணம் என்ன? கருணை தயவு இல்லையா? அந்த குணம் நமக்கு வரணும் இல்லையா? கடவுள் நம்ம மேலே எந்த அளவுக்கு கருணைப்படுறாரோ அதை விட 100 மடங்கு அளவுக்கு உங்கள் சக உயிர்கள் மேலே, உங்கள் பக்கத்து வீட்டுக்கார மேலே, உங்கள் குடும்பத்து மேலே, சக ஜீவராசிகள் மேலே கருணையோடு அன்போடு இருக்க முயற்சி பண்ணணுங்க. இதுதான் உண்மையான கடவுள் வழிபாட்டு முறை. ஆக கடவுள் வழிபாட்டு முறைன்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா, உண்மை கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்றத நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம். அந்த கடவுள் மேலே உண்மையான அன்பால் நம்ம கடவுள் வழிபாடு செய்யணும். கடவுள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம கடவுளை நினைக்கணும். நினைக்கிறதுக்கு என்ன இலக்கணத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, கடவுளுடைய இலக்கணமாகிய கருணையையும் அவருடைய தயவையும் பெரும் கருணையும் நினச்சி 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 கடவுள் வழிபாடு செய்யணும். உங்கள் அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை உணர கற்றுக்குருவீங்க. ரெண்டாவது கொல்லாமை, புலால் உண்ணாமை, சக உயிர்களிடத்தே அன்பு செலுத்துதல். இந்த ரெண்டு விஷயத்தை, இந்த ரெண்டு குறிப்பை கடவுள் வழிபாடாக நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், எல்லா விஷயத்தையும் அந்த கடவுள் கொடுப்பாருங்க. இதுதான் உண்மை கடவுள் வழிபாட்டு முறை. இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் என்பது நிச்சயம் வராதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கருணை பொருந்திய மனிதனாக மாறிடுவீங்க, தயவு பொருந்திய மனிதனாக மாறிடுவீங்க இல்லையா. உங்களுக்கு மரணம், பிணி, மூப்பு இப்படி எந்த விதமான இயற்கை உபாதை வரவே வராதுங்க. ஸோ இந்த கடவுள் வழிபாட்டு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, எம்பெருமான் வள்ளலார் சொன்ன மாதிரி மரணம் இல்லாத வாழ்க்கையை நீங்களும் எய்த முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பா, அடுத்த பதிவில் வேறு ஒரு பொருளை எடுத்து நம்ம சிந்தனைக்கு உட்படுத்துவோம். நன்றி.